ஹாய், ஹலோ, வணக்கங்க. ஜிஎஸ்டி எடுக்க போகிறீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஜிஎஸ்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்தந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன தெரிஞ்சிருக்கணும்? நீங்கள் ரெகுலரில் எடுக்க போகிறீங்களா, காம்போசிஷன் எடுக்க போகிறீங்களா, இந்த ஜிஎஸ்டி எடுக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு எப்படிங்க வந்துச்சு? இப்போது ஒரு சில பேர் பிஸ்னஸ் பண்ணணுங்கிற கான்செப்டில் போய் ஜிஎஸ்டி எடுப்பாங்க. ஆனால் இன்னும் ஒரு சில பேர் பேங்க்கில் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கெல்லாம் இப்போ ஜிஎஸ்டி எடுக்கிறாங்க. சரி, அப்படி எடுக்கிறனால என்னங்க பிரச்சனை? நான் எடுக்க போகிறேன், நான் எனக்கு என்ன வந்து இந்திய குடிமகன், நான் ஜிஎஸ்டி எடுக்கணும்னு நினைக்கிறேன், நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாதுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி யார் எடுக்கணும், யார் எடுக்கக்கூடாது. நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட்டுக்காக தான் எடுக்க போகிறீங்க ஜிஎஸ்டி அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்காக கிடையாது. நீங்கள் கொஞ்சம் சின்ன லெவலில் தான் பிஸ்னஸ் பண்ணுறீங்க. எனக்கு கரண்ட் அக்கௌண்ட் போய் கேட்கும்போது பேங்க் மேனேஜர் ஜிஎஸ்டி கேட்டார் அப்படிங்கிற காரணத்துக்காக எடுக்கிறீங்க அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் ஜிஎஸ்டி எடுக்காதீங்க. அதுக்கு சிறு குறு தொழில் சான்றிதழ், அந்த எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் இருக்குது, அது மட்டும் எடுத்து கொடுத்தீங்கன்னா போதும், நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன் சார் அப்படி ஜிஎஸ்டி எடுக்கிறது அப்படி தப்பா அப்படின்னு கேட்குறீங்களா? தப்பே கிடையாது. ஆனால் ஜிஎஸ்டி எடுத்தால் என்ன செய்யணும் அப்படின்னா, மாதம் மாதம் நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ஜிஎஸ்டினாலே குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். நீங்கள் குட்ஸுனாலே விற்பனை, விற்பனைக்கான வரியே இது கட்டி தான் ஆகணும். ஸோ அதனால தான் உங்களை எடுக்கிறதுக்கு முன்னாடி கவனமாக பார்த்துட்டுடுங்கன்னு சொல்கிறேன். சரி, அப்படி என்ன உங்களுக்கு லிமிட்டேஷன் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். லிமிட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு தனிநபராக இருந்து 40 லட்சரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறீங்க, ஒரு சின்ன கடை ஆரம்பித்து வருஷத்துக்கு 40 லட்சரூபா பண்ணுற வரைக்கும் நீங்கள் ஜிஎஸ்டிக்குள்ளே வர வேணான்னு கவர்மெண்ட்டே சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் அந்த எக்ஸம்ஷனை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை சார், நான் சர்வீஸ் பண்ணுறேன், நான் வந்து ரிப்பேர் ஒர்க்ஸு ஆர் ஏதாவது ஒரு சர்வீஸ் ப்ரொஃபஷனல் ஓரியன்டாக நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து 20 லேக்ஸ் வரைக்கும் என்ன செஞ்சுக்கலான்னா, நீங்கள் அந்த ஜிஎஸ்டிக்குள்ளே வராமல் இருக்கிற அந்த வரம்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு இடையில் இந்த 10 லட்சங்கிறது ஒரு சில ஸ்டேட்டுக்கு இருக்குது, அதே மாதிரி ஒரு சில யூனியன் டெரிட்டரி ஒரு சில ஸ்டேட்டுக்கு 20 லேக்ஸ்ன்னு இருக்குது. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 40 லேக்ஸ் அண்ட் 20 லேக்ஸ் தான். சரி, இந்த இடத்துல ஜிஎஸ்டி ஏன் எடுக்கிறதுக்கு முன்னாடி கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாதம் நீங்கள் ஃபைல் பண்ணாமல் விட்டால் கூட உங்களுக்கு லேட் ஃபீஸாக 2000 to 5000 வரைக்கும் உங்களுக்கு சார்ஜ் பண்ண வாய்ப்பு இருக்குது. நில் ரிட்டர்னாக இருந்தால் மேக்ஸிமம் 500 and 500. இந்த இப்போ கரண்ட் போயிட்டுருக்கு, இதுக்கு முன்னாடிலாம் 5000 பெனால்ட்டி இருந்துச்சு. அதனால தான் ஜிஎஸ்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி கவனமாக நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இப்போ ஒரு சில பேர் அமேசானில் பிஸ்னஸ் பண்ண போகிறோம், ஃப்ளிப்கார்ட்டில் பிஸ்னஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போது ஜிஎஸ்டி எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருங்க. நான் பிஸ்னஸ் இந்த மாதம் பண்ணலை, நெக்ஸ்ட் மந்த் பண்ணலை, இன்னும் 6 மாதம் நான் பண்ணலை சார், அதனால் ஜிஎஸ்டி எடுத்துகிட்டு நான் சும்மா தான் இருக்கேன் அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா 100 crore பண்ணுறவங்களுக்கு என்ன லாவோ அதே தான் உங்களுக்கும். நீங்கள் டேக்ஸ் பேயராக உள்ளே வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த எக்ஸம்ஷனில் இருப்பீங்க. நீங்கள் ஃபைல் பண்ண தேவையில்லை, எந்த கண்டிஷனோ எந்த ரெஸ்ட்ரிக்ஷனோ உங்களுக்கு கிடையாது. ஆனால் ஒரு தடவை நீங்கள் ஜிஎஸ்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஜிஎஸ்டி எடுத்ததுலேருந்து நீங்கள் ஒரு நார்மல் டேக்ஸ் பேயர் ஆயிடுவீங்க. சரி சார், இந்த நார்மல் டேக்ஸ் பேயரில் 2 விதம் இருக்குது, ஒன்று காம்போசிஷன் அண்ட் ரெகுலர். இந்த ரெகுலர் காம்போசிஷனுக்குள்ளே வேறுபாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர்னால் நீங்கள் டேக்ஸ் பில் போடலாம், காம்போசிஷன்னால் 1% டேக்ஸ் கட்டணும். இந்த காம்போசிஷன் டேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கோடி வரைக்கும் 1 இயருக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரெகுலருக்கு வந்துடணும். அந்த 1.5 கோடி வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டேக்ஸ் பேயரும் நீங்கள் காம்போசிஷனில் இருந்துக்கலாம். 1 மந்த்துக்கு எனக்கு 1 லேக் சேல் ஆகுது அப்படின்னா நீங்கள் 1000 ரூபா அதுக்கு வரி கட்டணும். இதே ரெகுலர் ஸ்கீமாக இருந்தால் இன்புட் எடுத்துகிட்டு நீங்கள் அதை கழிச்சு கட்டலாம். ஸோ இது ஒரு பெரிய ஸ்டடி. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, யார் யாருக்கு கம்பல்சரி அப்படின்னு பார்ப்போம். இப்போது அந்த 40 லேக்ஸ் 20 லேக்ஸ் சொன்னேன், இவங்களுக்கு தேவையில்லை. இப்போ யார் யார் கம்பல்சரி அப்படின்னா, செட்டன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து மேண்டட்டரி. இப்போது ஆர்கனைசேஷன் கேரிஸ் ஆன் பிஸ்னஸ் அப்படின்னாலும் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் மேண்டட்ரி தான். அப்படி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்காமல் பண்ணீங்க அப்படின்னா அது அரசாங்கத்து பார்வையில் அஃபென்ஸாக கருதப்படும், ஹெவி பெனால்ட்டி உங்களுக்கு விதிக்கப்படும். இந்த ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 7 to 15 days வந்துடும், மினிமம் 2 days இப்போலாம் கிடைக்குது. நீங்கள் ஆதார் மொத்தம் கரெக்டாக அத்தன்டிகேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 2 days 3 days உங்களுக்கு கிடச்சிருது. சரி, இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறவங்க யார் யாருன்னு பார்த்துடலாம். அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டர்ன் ஓவர் லிமிட்டுக்கு மேலே இருக்கிறவங்க,
இதுக்கு முன்னாடி எக்ஸைஸு வேட்டு சர்வீஸ் டேக்ஸ்லாம் வச்சுருந்தவங்க ஜிஎஸ்டிக்கு மாறி தான் ஆகணும், ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும். கேஷுவல் டேக்ஸ் பேயர் அவங்க யார் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு கல்யாண மண்டபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் ஒரு 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 குரூப் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கல்யாண மண்டபத்தில் ஒரு ஜவுளி எக்ஸ்போ போடுவாங்க, இல்லை டாய்ஸ் ஒரு எக்ஸ்போ போடுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன செய்யணும்னா, கண்டிப்பாக அவங்க ஜிஎஸ்டி எடுத்தாகணும், ஜிஎஸ்டி இல்லாமல் அவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ஏஜென்ட் ஆஃப் சப்ளையர் இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர், இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன செய்யணும்னா கண்டிப்பாக ஜிஎஸ்டி எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசத்தில் யார் யாரெல்லாம் பே பண்ணுறாங்களோ அவங்க கண்டிப்பாக ஜிஎஸ்டி எடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் இ காமர்ஸ் அக்ரிகேட்டர், இ காமர்ஸ் பண்ணுறவங்களும் கண்டிப்பாக ஜிஎஸ்டி எடுக்கணும். சரி, ஜிஎஸ்டி எடுக்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், நம்ம ஏற்கனவே இன்னொரு வீடியோ ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி போட்டிருக்கோம், அதில் எல்லா டாக்குமெண்ட்டுமே தெளிவாக இருக்குது. இருந்தாலும் நான் இன்னொரு தடவை சொல்லிடுறேன், பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு, உங்களுடைய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ரூஃப், இது போக உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப், உங்களுடைய ப்ரொமோ, இப்போ நீங்கள் பார்ட்னர்ஷிப்பாக இருந்தீங்கன்னா உங்கள் பார்ட்னர்ஸ் எல்லாரோடைய லிஸ்ட்டு, இதுக்கப்புறம் அந்த நீங்கள் பிளேஸோட ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரிசிப்ட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி பில், உங்கள் இண்டிவிஜுவல் டேக்ஸ் பேயராக இருந்தால் உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட், சேவிங்ஸ் ஆர் கரண்ட், ஃபஸ்ட் நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் உள்ளே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு சேவிங்ஸை கொடுத்துருங்க. எப்போ நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோ அதுக்கப்புறம் நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட்டை அதில் அப்லோட் பண்ணிடுங்க. அப்படி கரண்ட் அக்கௌண்ட் அப்லோட் பண்ணலை அப்படின்னா 45 days உங்கள் ஜிஎஸ்டி கேன்சல் ஆகிடும், சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் போர்ட் ஆஃப் டைரக்டர் இருக்கீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருந்தால் யார் வந்து ஆத்தரைசர் சிக்னேட்டரியோ அவங்களுக்கு லெட்டர் ஆஃப் ஆத்தரைசேஷன் லெட்டர் வைக்கணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் அதில் வைக்கணும். ஸோ திரும்பவும் நான் தான் சொல்கிறேன், ஜிஎஸ்டி எடுக்கணும்னா எடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு எதுக்காக எடுக்கிறோம், கண்டிப்பாக நமக்கு தேவையான ஒரு தடவை கவனமாக பார்த்துட்டு எடுங்க. நிறைய பேர் ப்ராப்பராக ஃபைல் பண்ணாமல் நிறைய லேட் ஃபீஸ் கட்டிகிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சே ஒரு 50% பேர் எதுக்கு எடுக்கிறோன்னே தெரியாமல் எடுத்துகிட்ருக்காங்க. பேங்க் அக்கௌண்ட்டுக்காகவும் அமேசானில் பண்ண போகிறோம் அப்படிங்கிற கான்செப்ட்டுங்க எடுக்கிறாங்க. நீங்கள் எடுங்க, தாராளமாக எடுங்க, தாராளமாக உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணுங்கள், பட் ப்ராப்பராக ஃபைல் பண்ணுங்கள். நீங்கள் நில் ரிட்டர்ன் பண்ணுறதா இருந்தாலும் எவ்ரி மந்த் ஃபைல் பண்ணிடுங்க. எவ்ரி மந்த் டியூ டேட்டுங்கிறது சேல்ஸுக்கு 11ஆம் தேதியும் பர்ச்சேஸ்க்கு 20ஆம் தேதியும் ரெகுலர் டேக்ஸ் பேயருக்கு. அதே நீங்கள் காம்போசிஷன் டேக்ஸ் பேயராக இருந்தீங்க அப்படின்னா CMP 08 ஒவ்வொரு குவார்ட்டர் முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் மந்த்து 18ஆம் தேதி, உதாரணத்துக்கு ஏப்ரல் மே ஜூன் இந்த குவார்ட்டருக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஏப்ரல் மே ஜூனுக்கு அடுத்து July 18ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் CMP 08 ஃபைல் பண்ணணும் காம்போசிஷன் டேக்ஸ் பேயருக்கு. ஸோ ஃபைலிங் தாங்க இம்பார்ட்டன்ட். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற வரைக்கும், நம்ம இது வரைக்கும் எந்த பிஸ்னஸும் பண்ணலை, ஃபைல் பண்ண தேவையில்லை அப்படின்னு நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக ஃபைல் பண்ணணும், ஃபைல் பண்ணியே ஆகணும்.